இந்த உலகத்துல ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒன்று புதுசா உருவாகிக்கிட்டு தான் இருக்கு. ஆனா அது எல்லாமே நம்ம கண்ணுக்கு தெரியறது கிடையாது. கடந்த 20 வருஷங்கள்ல இப்படி புதுசா உருவான நம்ம கண்டுபிடிச்ச சில உயிரினங்களை தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் கொஞ்சம் கொடுங்க. நம்பர் 5, க்ளோ இன் த டார்க் மஷ்ரூம். இந்த உலகத்துல 14,000 மேலான காளான்கள் இருக்கு. ஆனா 13 வகையான காளான்களை தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். முதன்முறையா ஒளிரும் காளான 2009 பிரேசில்ல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு 70 வகையான காளான்கள் இந்த மாதிரி ஒளிர்றதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இது இப்படி க்ளோ ஆகுறதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா பூச்சிகளை அட்ராக்ட் பண்றதுக்கு தான். நம்பர் 4, ஃப்ராக் ஃபிஷ். பாக்குறதுக்கு தவள மாதிரி இருந்தாலும் இது மீன் இனத்தை சேர்ந்ததுதான். இந்த மீன்கள் உருமறைப்புக்கு பெயர் பெற்றவைனே சொல்லலாம். சுற்றுச்சூழலுக்கு ஏத்த மாதிரி கலரை சேஞ்ச் பண்ணிட்டே இருக்கும். மீன் தூண்டில் மாதிரி இருக்கிற இதோட முதுகு துடுப்பை யூஸ் பண்ணி இறைய அட்ராக்ட் பண்ணி ஈஸியா சாப்பிடுவோம். நம்பர் 3, டிமெண்டர் வாஸ். 2014 தாய்லாந்துலதான் இதை கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த குளவிகளோட மெயின் ஃபுட்டே என்னன்னு பாத்தீங்கன்னா கரப்பாம்பூச்சிகள் தான். கரப்பாம்பூச்சியில இதோட விஷத்தை இறக்கி அதை ஃபர்ஸ்ட் செயலுக்கு செஞ்சிடும். அதுக்கப்புறம் அதை கூட்டுக்கு கொண்டு போய் அதோட குட்டிகளுக்கும் இதைத்தான் இறையாவும் கொடுக்கும். நம்பர் 2, கிங் அண்ட் நியூட். 2015 தாய்லாந்துலதான் இதை முதன் முறையா கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸ்டார் ட்ரீக்ன்ற டிவி ஷோல உள்ள கிளிங்கனோட தலைமாறியே இது இருக்கிறனால இதுக்கு இந்த பேர் வச்சாங்களாம். இதோட அளவு பாத்தீங்கன்னா 2-3 இன்ச்ல தான் இருக்கும். ஈரோடை குளங்கள்ல தான் அதிகமா இது வாழும். நம்பர் 1, டிரான்ஸ்பரண்ட் ஃப்ராக். இதோட மேல் தோல் லைட் கிரீனாவும் அடித்தோல் டிரான்ஸ்பரண்டாவும் இருக்கும். எந்த அளவுக்குனா நீங்க பாக்குற மாதிரி அதோட உள்ளுறுப்புகளை உங்களால கிறிஸ்டல் கிளியரா பார்க்க முடியும். இதோட உடம்புல சூரிய ஒளி ஊடுருவுற அளவுக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கிறனால இதை நம்மளால சுத்தமாவே கண்டுபிடிக்க முடியாது. இந்த 5 உயிரினங்களை எது உங்களை ரொம்பவே ஆச்சரியப்படுத்துச்சுன்னு கமெண்ட்ல மறக்காம சொல்லுங்க.